ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நல்ல போராட்டம். நமக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் சோதனைகள் இருக்கலாம், சரீர பலவீனங்கள் இருக்கலாம், மனிதர்களால் உபத்திரவங்கள் வந்திருக்கலாம், வாழ்க்கை சூழ்நிலைகளில் பலவித வருத்தங்கள் இருக்கலாம். இவை யாவும் இவ்வுலகில் நமக்கு எதிராக வருகின்ற போராட்டங்கள் தான். இவைகள் ஜெயிக்கப்பட வேண்டியவையே. ஆயினும் இவை அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியது போன்ற நல்ல போராட்டங்கள் அல்ல. நீதியின் கிரீடம் என்பது சரீரத்தோடும் வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்டவர்களுக்கான போராட்டத்தை போராடுகிறவர்களுக்காக வைக்கப்பட்டது அல்ல. நல்ல போராட்டம் என்பது நாம் கர்த்தருக்காய் போராடுகிற போராட்டம். ஆத்மாவிற்கும் ஆவிக்கும் எதிராக வருகின்றவைகளோடு நாம் போராடும் போராட்டத்தான் நீதியின் கிரீடத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தும். ஆபிரகாம், யோசேப்பு, மோசே, தாவீது, எலியா, யோவான், பவுல் போன்ற யாவரும் தங்களின் வாழ்க்கை பிரச்சனைகளுக்காக போராடி வெற்றி கண்டதால் அறியப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு வாழ்க்கை பிரச்சனைகள் இருந்த போதிலும் அவர்கள் முழு வீச்சோடு போராடியவை தேவ காரியங்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே. எனவே அவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டார்கள். நம் பிரச்சனைகள், நம் கஷ்டங்கள் என்ற வட்டத்திற்குள்ளேயே நம் பார்வை நின்று கொண்டிருந்தால் ஒருபோதும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவனால் வராது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தால் ஒருபோதும் நல் விளைவுகளை காண முடியாது. நாம் தேவனுடைய காரியங்களை முக்கியமாக கொண்டு அவைகளுக்காக போராடினால் கர்த்தர் நம் சொந்த பிரச்சனைகளுக்காக போராடுவார் என்பது உண்மை. குணநிலை குறைவுகள், பண்பு நிலை தாழ்வுகள், சாட்சி வாழ்க்கை தொய்வுகள் ஆகியவற்றை நாம் பெரிய பிரச்சனைகளாக பார்க்க வேண்டும். பாய்ந்து வரும் பாவ இச்சைகள், பொல்லாத சிந்தனைகள், தவறான ஆசைகள், பொருளாசை சார்ந்த நடத்தைகள் போன்றவை நாம் தீவிரமாக எதிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்பதை அறிய வேண்டும். பரிசுத்தமாக, அன்பாக, உண்மையாக, ஒழுங்காக, நீதியாக வாழ்வதற்கு தடையாக வருகின்றவைகளை எதிர்த்து நின்று ஜெயம் பெற பிரயாசப்படுவதே நல்ல போராட்டம். இந்த போராட்டத்தை நாம் போராட தீவிரம் கொள்ளும்போது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தானாக வழி தோன்றும் என்பது மிகப்பெரிய உண்மையாகும். சிந்தனைக்கு, கவலைகளை இயேசுவிடம் விட்டுவிடு, அதனால் வரும் மகிழ்ச்சியை பிறரிடம் பகிர்ந்து கொடு. கவலைகளை இயேசுவிடம் விட்டுவிடு, அதனால் வரும் மகிழ்ச்சியை பிறரிடம் பகிர்ந்து கொடு.